அமைதியா இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்களே, என்ன டிபார்ட்மெண்ட்னே தெரியாம சுத்துற செகண்ட் இயர் மாணவர்களே, அசால்ட்டாக இருக்கும் தேர்ட் இயர் மாணவர்களே, ஃபீலிங்ஸோட இருக்கும் ஃபைனல் இயர் மாணவர்களே, அவங்களே இவங்களே உங்க எல்லாருக்கும் ஆஜ் அப்படின் சபா வணக்கம். முன்னொரு காலத்துல அமேசான் காடுகள் வாழ்ந்த முனிவர்கள் பல நாள் தவம் செஞ்சு ஒரு ப்ராடக்ட் உருவாக்கி இருக்காங்க. அது என்ன நீங்களே பாருங்களேன். ஆஜாப் கான்செப்ட் நல்லா வரணும், ஸ்வாக காலேஜ் நல்லா வரணும், ஸ்வாக சிரிப்பே வரலாம் சிரிச்சிடணும், ஸ்வாக தகிட 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 தகிடதா இப்படி வந்தது தாங்க நம்ம ப்ராடக்ட். ஹாய் எவ்ரி ஒன், சத்தமே இல்லை. ஹாய் எவ்ரி ஒன், நாங்கள் பண்ண போகிறது பேர் ஆஜாப். லாஸ்ட் டூ இயர்ஸாக எங்கள் கம்பெனி ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டில் இன்னும் ஃபஸ்ட்டாக இருக்கனால இந்த வருஷம் எங்கள் கம்பெனிலேருந்து எங்கள் லான்ச் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னன்னா எவர்கிரீன் ஃபேன் எவரெஸ்ட் பர்ஃப்யூம். ஸோ இப்போ எங்கள் ஃபர்ஸ்ட் கான்செப்டில் போகிறோம். ஐயோ என்னாச்சின்னு தெரியல, ஐயோ ரொம்ப பயமாக இருக்கு, ஐயோ என்னாச்சின்னு தெரியல, ஹே பீம் 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 எதுக்கு நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க, உனக்கு என்னாச்சு, அது வந்து பூச்சி குவா குவா குவா, ஒரு கண்ணு ஒரு கண்ணு ஒன்னை ஒத்து பார்க்கணுன்னு, ஹே பீம் இளைய பீமை தூக்கி எடுத்து காட்டு மகேந்திர பீம் பலி, நம்ம ப்ராடக்ட்டுங்க பர்ஃப்யூம் சின்ன வீட்டில் இருக்கும் பெரிய வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா? டேய் மாப்பிள்ள, இந்த செமஸ்டர் லீவுக்கு ஹாங்காங் போலாம்டா, எங்கடா போலாம் ஹாங்காங் போலாம்டா, எங்கடா போலாம் ஹாங்காங் போலாம்டா, எங்கடா போலாம் ஹாங்காங் போலாம்டா. ஆமாங்க, எப்படி ஹாங்காங்கே ஹாங்காங்கே என்று ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் தாங்க. நம்ம ப்ராடக்ட்டுங்க பர்ஃப்யூம் சின்ன வீட்லயும் இருக்கும் பெரிய வீட்லயும் இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா? ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, அங்க என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். ஹே மாத்தத, ஹே லேலோ, ஹே லேலோ, ஹே மாத்தத, அமைதி அமைதி அமைதியோ அமைதி, ஹே மாத்தத, த பலூன்ஸ் பிடிங்க பால் இஸ் கோயிங் கேச் 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 கேச், ஹே மாத்தத, ஏ செலோ செலோ செலோ, நைட்டுக்கு ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் சுட்டுதான், அரே பாபரே, வாரத்துல ஆறு நாள் நான் உனக்கு சமைச்சு கொடுக்குதோ, ஒரு நாள் நீ தோசை சுட்டு சாப்பிடணும், போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போதும், ஹே மாத்தத, ஹே மாத்தத, ஹே மாத்தத, ஆமாங்க இப்படி ஹே மாத்தத ஹே மாத்தத, ஏ மாத்தத கூட ஒரே ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் தாங்க. நம்ம ப்ராடக்ட்டுங்க பர்ஃப்யூம் சின்ன வீட்லயும் இருக்கும் பெரிய வீட்லயும் இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா? ஓகே, சிட்டி ரோபோட்டோட அப்டேட்டட் வெர்ஷன் 2.0 காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. டிவில், நீ இப்பெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா நான் இந்த மாதிரி போய் சொன்னா அடிக்கிற ரோபோட்டை வாங்கி வச்சிருக்கேன். நான்லாம் அந்த காலத்துல எப்படி படிச்சேன் தெரியுமா? டிவில், எங்க நம்ம பெத்த பிள்ளைய இப்படி போட்டு அடிக்கிறீங்க, இங்க வா. டிவில் 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 டிவில், ஆமாங்க இந்த மாதிரி பச்சை போய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லி வைக்கிற ஒரே ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் தாங்க. நம்ம ப்ராடக்ட்டுங்க பர்ஃப்யூம் சின்ன வீட்லயும் இருக்கும் பெரிய வீட்லயும் இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா? ஓகே, நம்ம நாட்டில் வந்து விலைவாசி ரொம்ப ஏறி போயிருக்கு, அதை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ. இங்கே சில பேர் வராங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்கலாம். ஐயா ஐயா ஐயா, நம்ம நாட்டில் விலைவாசி ரொம்ப ஏறி போயிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க? ஆமாம் தம்பி, இதனால நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன் தம்பி, நான் குடிக்கிற குவாட்டரு கூட பாட்டிலுக்கு 20 ரூபா விலை ஏற்றிட்டான் தம்பி, சைடிஸ்க்கு கூட காசு இல்லை தம்பி, இப்போ எல்லாம் போச்சு, போராடுவோம் போராடுவோம், குவாட்டர் விலை குறையும் வரையும் போராடுவோம் போராடுவோம் போராடுவோம்.
இவங்களுக்கு என்ன பிரச்சனையோ. சரி, இங்க ஒரு தம்பி இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்கலாம். டேய் தம்பி, இங்க வா, நம்ம நாட்டுல விலைவாசி ரொம்ப ஏறிப்போயிருக்கலாடா, அதை பத்தி நீ என்னடா நினைக்கிற? ஆமா ப்ரோ, நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுறேன் ப்ரோ. என் ஆளை பாக்கறக்காக பைக்ல போயிட்டு இருந்தேன், பெட்ரோல் விலையும் ஏத்திட்டாங்க, பஸ்ல போயிட்டு இருந்தேன், டிக்கெட் விலையும் ஏத்திட்டாங்க. ஒரு நாள் போடலாம் கூட ஆளை வரேன்னா உசார் பண்ணிட்டு போயிருவான் ப்ரோ. போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. போராடுவோம் போராடுவோம். ஆமாங்க, இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் விலை ஏறினாலும் விலை ஏறாத ஒரே ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் தாங்க, நம்ம ப்ராடக்ட்டுங்க. பர்ஃப்யூம் சின்ன வீட்டுல இருக்கும், பெரிய வீட்டுல இருக்கும், உங்க வீட்டுல இருக்கா? ஓகே, ஜூனியருக்கும் சீனியருக்கும் ஒரு கான்வர்சேஷன், அங்க என்ன நடக்கு நீங்களே பாருங்களேன். டே ஜூனியர், இங்க வா. ஆமா, உன்னோட சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வாசல்ல பார்த்தேன், சைட்டு தான் ப்ரோ. ஆமா, உன்னோட ஐடி டிபார்ட்மெண்ட் வாசல்ல பார்த்தேன், அங்கேயும் சைட்டு தான் ப்ரோ. டேய், உன்னோட சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வாசல்ல பார்த்தேன், அதுவும் சைட்டு தான் ப்ரோ. ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, உனக்கு என்ன ப்ரோ உங்கெல்லாம் வேலை? நானும் சைட்டு தான் ப்ரோ. ஆமாங்க, எப்படி சைட்டு 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 என்ற அனைத்து வெப்சைட்லயும் கிடைக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் தாங்க, நம்ம ப்ராடக்ட்டுங்க. பர்ஃப்யூம் சின்ன வீட்லயும் இருக்கும், பெரிய வீட்லயும் இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா? ஓகே, தலை தளபதி வச்சு ஒரு கான்செப்ட். நம்ம தலையும் தளபதியும் சேர்ந்து மணிமேகலைய பொண்ணு பார்க்க வராங்க, அங்க என்ன நடக்கு நீங்களே பாருங்களேன். பொத்தி வச்ச மல்லிக மொட்டு புத்தரிச்சு வெக்கத்தை விட்டு, இதாங்க என் தங்கச்சி மேகல, மணி மேகல. ஏங்க உங்க தங்கச்சி முகத்தை மூடிக்கிட்டே இருக்கு, நான் பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணுங்க மணிமேகல. ஓ, அதான் பொத்திக்கிட்டே இருக்கா மணிமேகலை? ஒன்னு பொண்ணு பாக்குறதுக்கு தலை வந்திருக்காக, இல்லைய தளபதி வந்திருக்காக? ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு 5 வருஷம், அந்த பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுக்கு 6 மாசம், அதே பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு யுகமே தேவை. ஐ லவ் யூ மணிமேகலை. அவளை தொடனா என்ன தாண்டி போய் தொடரா பாக்கலாம். மேகலை, ரெண்டு பேத்துல உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு மணமகனா ஏத்துக்கோமா? ஒரே ஒரே பெர்ஃப்யூம், எங்க பெர்ஃப்யூம் தாங்க, நம்ம பெர்ஃப்யூம்ங்க. பெர்ஃப்யூம் சின்ன வீட்லயும் இருக்கும், பெரிய வீட்லயும் இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா? ஓகே, இங்க நெக்ஸ்ட் கான்செப்ட்ல போறோம். சூர்யா வகினி ரஜினா வைத்திருமன் செய்ய சம்பந்தமா? டே டாடி, இங்க வா, உன்னை மம்மி கூப்பிடுறாங்க, வா வா. உனக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜானகினி ரஜினா வைத்திருமன் செய்ய சம்பந்தமா? மக்கள் மனசுல பிரிக்கவே முடியாது, ஒரே ப்ராடக்ட்னாலும் நம்ம ப்ராடக்ட் தாங்க, நம்ம ப்ராடக்ட்டுங்க. பெர்ஃப்யூம் சின்ன வீட்லயும் இருக்கும், பெரிய வீட்லயும் இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா? டேய் மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காங்கடா, வேலையை பாருங்கடா. டேய் நோட் பண்ணிக்கோ, சயின்ஸ் கட்டிட்டா ப்ளஸ் காசு கட்டிட்டா சிகல்ட்டு 1 1. ஏய் சார், நம்ம வீட்டோட வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் செம்மையாக போயிட்டு இருக்கு சார், மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சிருது. இந்த வீட்டோட ஜன்னல் மட்டும் எங்கெங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுவா, எனக்கு லெஃப்ட்ல ஒரு ஜன்னல், ரைட்ல ஒரு ஜன்னல், பேக்ல ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல், ஒரே ஜன்னலாக இருக்கணும் சார். ஆமாங்க, எப்படி ஒரிஜினல் ஒரிஜினல் என்று ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் தாங்க, நம்ம ப்ராடக்ட்டுங்க. எவர்கிரீன் ஃபேன், ஜில்லுன காத்து ஜனல சாத்து. ஓகே, இப்போ எங்க கம்பெனி ப்ராடக்டோட குவாலிட்டியை பத்தி நாங்க சொல்லி ஆகணும். குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, டெஸ்டிங், இப்படி எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்தாலும் கஸ்டமர்ஸ் நாங்க தாங்க தாங்க தாங்கனால அவங்க மனசுல நாங்க சேர் போட்டு உட்கார்ந்துருக்கோங்க, நம்ம ப்ராடக்ட்டுங்க, நம்ம ப்ராடக்ட்டுங்க. பெர்ஃப்யூம் சின்ன வீட்லயும் இருக்கும், பெரிய வீட்லயும் இருக்கும், உங்க வீட்டுல இருக்கா? மினியன்ஸ் அட்டென்ஷன் டு பீ கண்டினியூட், தேங்க்யூ.